திருவண்ணாமலை பாராளுமன்ற தொகுதி வாக்காளர்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். நாளை மறுநாள் நடக்க போகிற பாராளுமன்ற தேர்தலில் திருவண்ணாமலை பாராளுமன்ற தொகுதியில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய வேட்பாளராக தாமரை சின்னத்தில் என்னுடைய அருமை நண்பர் அஸ்வத்தாமன் அவர்கள் போட்டியிடுறாரு. திருவண்ணாமலையிலிருந்து இதுவரை நீங்கள் எத்தனையோ பாராளுமன்ற உறுப்பினர்களை தேர்ந்தெடுத்து நீங்கள் பாராளுமன்றத்துக்கு அனுப்பியிருக்கீங்க. அவங்கெல்லாம் திருவண்ணாமலையுடைய வளர்ச்சிக்காக என்ன குரல் கொடுத்துருக்காங்க? திருவண்ணாமலை என்பது ஒரு ஆன்மீக மண். சித்தர்கள் இன்னமும் கண்ணுக்கு தெரியாமல் வளம் வந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த புண்ணிய பூமியை கடவுள் மறுப்பாளர்களுடைய கைகளிலும், கடவுளை நிந்திப்பவர்களுடைய கைகளிலும், கடவுளே இல்லை என்று சொல்பவர்களுடைய கைகளிலும் கொடுக்க போறீங்களா? ஒரே ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. திருவண்ணாமலையை வைத்து வணிகம் செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக திருவண்ணாமலையை உலகமே போற்றக்கூடிய வழிபாட்டு தலமாக மாற்றி காட்டுவோம்னு சொல்லி களத்தில் இருக்கக்கூடிய அஸ்வத்தாமனுக்கு நீங்க போடக்கூடிய ஓட்டு உண்மையாகவே அந்த அண்ணாமலையார் மேல் நீங்கள் வைத்திருக்கக்கூடிய பக்திக்கான ஓட்டு. சிந்திச்சு பாருங்க. தன்னுடைய பிரச்சாரத்தில் ஒவ்வொரு இடத்திலும் திருவண்ணாமலை பற்றிய தன்னுடைய கனவுகளை அஸ்வத்தாமன் அடுக்கிக்கிட்டே போறாரு. இப்படிப்பட்ட ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை நீங்கள் தேர்ந்தெடுத்து பாராளுமன்றத்துக்கு அனுப்பும்போது உண்மையாகவே மனப்பூர்வமாக உளப்பூர்வமாக அந்த கடவுள் மேல் ஆணையிட்டு இந்த மக்களுக்காக அந்த குரல் ஒலிக்கும். அஸ்வத்தாமனுடைய குரல் அப்படிப்பட்ட ஒரு குரல். அப்படிப்பட்ட ஒரு நபரை தேர்ந்தெடுப்பதற்கான ஒரு அருமையான வாய்ப்பு உங்க முன்னாடி இருக்குது. ஒரு சின்ன லாஜிக், அந்த ஒரு சின்ன லாஜிக்கை யோசிச்சு பார்த்தீங்கன்னா ஏன் தாமரைக்கு வாக்கு செலுத்தணுங்கிறதுக்கு உங்களுக்கே ஒரு தெளிவான முடிவு கிடைக்கும். 2021 சட்டமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தாங்க. அதற்கு பிறகு நடந்த உள்ளாட்சி தேர்தலில் நம்ம எல்லோரும் ஒரு லாஜிக் யோசிச்சு வாக்களிச்சோம். அது என்னன்னு யோசிச்சு பாருங்க. சட்டமன்றத்தில் தமிழ்நாடு அரசு திமுக வசம் இருக்கிறது. திமுகவை சேர்ந்த முதல்வர், திமுகவை சேர்ந்த மந்திரிகள், திமுகவை சேர்ந்த எம்எல்ஏக்கள் அதிக எண்ணிக்கையில் இருக்கும் பொழுது நாம உள்ளாட்சி பிரதிநிதிகளையும் திமுகவை சேர்ந்தவர்களாக தேர்ந்தெடுத்து அனுப்பினால் நிறைய லோக்கல் சிவிக் இஷ்யூஸ்க்கு தீர்வு வரும் நம்ம நம்பணும். நமக்கு தேவையான வசதிகளை கேட்டு பெற்று தருவது என்பது அவர்களால் எளிதாக சாத்தியமாக்கப்படும் நம்ம நம்பணும். இப்போ அதே லாஜிக்கை இங்க பயன்படுத்தி பாருங்களேன். மத்தியில பிரதமராக மோடி வரப்போறாரு. அவருடைய அமைச்சரவையில அமைச்சர்களாக பாஜகவை சேர்ந்தவர்களும் பாஜக கூட்டணி கட்சியினரும் இருக்க போறாங்க. அப்போ நம்மளுடைய பாராளுமன்ற உறுப்பினர் எந்த கட்சியை சேர்ந்தவராக இருந்தா நம்மளால நலத்திட்டங்களை உரிமையாக கேட்டு பெற முடியும், நம்மளுடைய தொகுதியை வளர்ச்சியை நோக்கி எடுத்துட்டு போக முடியும், நம்மளுடைய தொகுதியினுடைய எதிர்காலத்தை சரியாக திட்டமிட முடியும் அப்படிங்கிறத நீங்க யோசிச்சிங்கன்னா உங்களுடைய மனதில் கண்களை மூடி நீங்கள் சிந்திக்கும் பொழுது ஒரே ஒரு சின்னம் தான் உங்களுக்கு தோணும், அது தாமரை சின்னம். ஒரே ஒரு முகம் தான் உங்களுக்கு தோணும், அது மோடியின் முகம். இந்த தேர்தல் பாரத பிரதமர் மோடி அவர்களுக்கான தேர்தல். நீங்கள் செலுத்தக்கூடிய ஒவ்வொரு வாக்கும் பாரத பிரதமர் யார் என்பதை தீர்மானிக்கப் போகிற வாக்கு என்பதை மறந்துடாதீங்க. நாளை மறுநாள் 19/4/2024 அன்று நடக்கும் பாராளுமன்ற தேர்தலில் உங்களுடைய தொகுதியில் தாமரை சின்னத்தில் வாக்களித்து பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற வையுங்க.